ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரணா இதுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ராமசுப்பு சிஇஓ கேபினில் வந்து ஏசி போட்டுட்டு சிறு 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 உட்காந்துட்ருக்காரு அப்பா இப்போ தான் நல்லா காற்று வருது ஊட்டல குலு குலு குழுனு இருந்த என்ன இந்த கூட்டிட்டு வந்து மொட்டை முடியல வட்டம் காய வைக்கிற மாதிரி காய வச்சுட்டாங்கன்னே எப்பா எவ்வளோ நேரம்தான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு அப்போ அவங்க வைஃப் கால் பண்ணுறாங்க ஐயோ ஃபஸ்ட்டு சேனல் வந்துட்டாளே

எப்பயா என் நகை வரும் அப்படின்றாங்க அவங்க அதுக்கு அட இருமா அவரையே ஆளை தூக்கிட்டாங்க நீ வேற நகை நகன்ற அப்படின்றாங்க என்ன ஆளை தூக்கிட்டாங்களா அப்போ

சுந்தரி நின்னுட்டு இருக்காங்க சுந்தரி ராமசுபுவே பாக்குறாங்க அப்பதான் அவர் உக்காந்துட்டு இருக்கிறது அவருக்கே தெரியுது எழுந்து நின்னு வணக்கம் மேடம் அப்படின்றாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி உக்காடுறாங்க மறுபடியும் வணக்கம் மேடம் அப்படின்றாரு அதெல்லாம் இருக்கட்டும் நான் இல்லாதப்ப என் கேபின்ல எப்படி உள்ள வந்தீங்க யாரோட பர்மிஷன்ல உள்ள வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது இல்ல மேடம் வெயில் கொஞ்சம் காத்து சில சிலன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்றாங்க ராமசுப்பு நான் சென்ஸ் ஆஃப் டாக்கிங் உங்களுக்கு அறிவில்லை உள்ளே வந்ததே தப்பு நான் கொஷின் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் வேலை நக்கலாக சொல்கிறீங்களா இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க இதுக்கப்புறம் நான் இல்லாதப்போ உள்ளே வந்தீங்க அவ்வளோதான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு திட்டுறாங்க வெளியே இருந்து சோட்டுவை கூப்பிட்றாங்க என்னென்ன நான் இருந்தாமல் எதுக்கு என் கேபின் இவங்களெல்லாம் அனுப்புறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பொறுப்பே இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க இல்லை மேடம் நான் சொன்னேன் நான் சொன்னதை மீறி வந்துட்டாரு அப்படின்றாங்க ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தா அதை ஒழுங்காக பார்த்துக்கணும் தேவையில்லாம நான் சொன்னேன் கேக்கலன்னு தட்டி கழிக்கிற வேலை எல்லாம் வேணாம் இப்படி தட்டி கழிக்கிறது தான் ஒரு பொறுப்பானவங்க செய்யற வேலையா உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க கரெக்டா செய்யணும்னே அதுதான் உங்களுடைய வேலைக்கான நல்ல விஷயம் புரியுதுங்களா அப்படின்னு திட்டாங்க ராமசுப்பு முன்னாடி ராமசுப்பு இதுக்கப்புறம் நீங்க உள்ள நுழைஞ்சீங்க நான் சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிடுறாங்க அப்புறம் சோட்டு கிட்ட பேசுறாங்க அண்ணா கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோங்கண்ணு இங்க எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு எவ்வளவு முக்கியமான விஷயங்களா இருக்கு யாராவது இதை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா யாருமே பொறுப்பு நான் தானே பொறுப்பு சிஇஓ கேபின்னா எவ்வளவு முக்கியம் தெரியும்ல இந்த கேபினுக்கு நீங்க தானே உங்களை நம்பிதான் நான் வெளியே போறேன் நீங்க பாத்துக்கவங்க நம்பிதானே போறேன் இப்படி பண்றீங்களேன்னு ஒரு ராஜாவை எதுக்கு தலையில கிரீடம் இருக்கு தெரியுமா அப்படி இருந்தாதான் அவரை எல்லாரும் மதிப்பாங்க அப்படித்தானே இந்த ஆபீஸ்க்கு சிஇஓ இந்த சிஇஓன்றது நான் தானே எனக்கு எல்லாரும் மதிச்சு நடக்கணும்னா அதுக்கான தகுதியோட நான் இருக்கணும் இல்லைன்னு எனக்கு எல்லாரும் மதிச்சு நடக்கிற மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும் உள்ள வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுங்கண்ணே இதுக்கப்புறம் யாருன்னா அதை மீறி வந்தாங்கன்னா அதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்புறம் நான் பாத்துக்கிறேன் இதை கூப்பிட்டு நான் எல்லார்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல வேணாம் மேடம் நானே சொல்லிக்கிறேன் ஸ்ட்ரிக்டா பாத்துக்கிறேன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோட்டோ வெளிய போயிடுறாரு அப்போ லக்ஷ்மி சுந்தரிக்கு கால் பண்றாங்க என்னத்தா பிஸியா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லக்கா இல்லக்கா இப்பதான் ஆபீஸ்க்கு வந்தேன் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்றாங்க அது ஒண்ணும் இல்லக்கா கார்த்திக் கிட்ட பேச சொன்னேன்ல பேசிட்டியா அப்படின்றாங்க ஐயோ அப்படின்ட்டு பேசிட்டேக்கா அவரும் வரேன்னு சொல்லிட்டாருக்கா அப்படின்றாங்க சரிக்கா சரி அப்புறம் எப்போ வரேன்னு சொன்னா எப்படி அப்படின்னு ஏதாவது விவரம் சொன்னானா அப்படின்றாங்க லட்சுமி அதெல்லாம் சொல்லிட்டாருக்கா வந்துடுறேன்னு சொன்னாரு நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்களேன் எப்போ வராது ஏறு வராதுன்னு கேட்டுக்கோங்க எல்லா விவரத்தையும் சொன்னாருக்கா அப்படின்றாங்க சரிக்கா சரிக்கா நீங்க ரெண்டு பேரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க இந்த புள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அவனை காப்பாத்துது அவனை தாங்கி நிக்கிது இந்த புள்ள என்ன பொண்ணா இருக்கும் தெரியலையே அவனுக்காக இவ்வளோ பொறுத்துட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க லக்ஷ்மி அப்போ மாமா உள்ள வராங்க அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு கவலையா வராங்க என்னங்க என்ன ஆச்சு ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டு அழா திருவிழா நடத்துறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி இல்லம்மா ஆத்தா உத்தரவு கொடுக்கல ஆத்தா தடை பண்ணிட்டா ஏதோ கோவமா இருக்க ஆத்தா ஏதோ தப்பு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா என்ன பண்றதுனே புரியல இந்த வருஷம் திருவிழா நடக்காதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கம்மா அப்படின்றாங்க முருகன் அப்போ இந்த வருஷம் திருவிழா நடக்காதா அப்படின்றாங்க லட்சுமி இல்லாத்தா வாய மூடு நிச்சயமா திருவிழா நடக்கும் என் தலையை அடமான வச்சாலும் இந்த திருவிழாவை நடத்துவேன் என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை செஞ்சு இந்த திருவிழாவை நடத்தலாம் ஆத்தா இன்னைக்கு சாயந்தரம் சாமி அடியே வர சொல்லியிருக்கேன் அவரு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் அதுக்கான பரிகாரத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை செய்யணும் அத செஞ்சுட்டு மறுபடியும் கருப்பு சாமி கிட்ட போய் உத்தரவு கேட்போம் கேட்கும் போது கவுளி கத்தணும் தேங்காய் உடையணும் உத்தரவு கேட்டுட்டு நடத்தலாம் பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சுட்டா போதும் ஆட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நிச்சயமா இந்த திருவிழாவை நடத்தியே காட்டுவேன் அப்படின்றாரு முருகன் அதை கேட்ட லட்சுமி கவலையோட சரிங்க அப்படின்றாங்க முருகன் கவலைப்பட்டுட்டே போயிட்டாரு

பாசி என் கண்ணு முன்னாடி நிற்கிட்டே நான் என்ன பண்ணுவேன் அவன் பண்ண தப்ப மன்னிச்சிடாத்தா எனக்காக என் தம்பியையும் என் குடும்பத்தையும் மன்னிச்சு காப்பாத்தாத்தா எல்லாரையும் காப்பாத்தாத்தா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் சோதனை எல்லாம் முடிஞ்சு எங்களை சந்தோஷமா வாழவையாத்தா போதாத்தா நீ சோதிச்சதெல்லாம் எங்களால முடியல எங்களை நீதான் காப்பாத்தணும் சோதனையெல்லாம் நிறுத்தி எங்களை கை கொடுத்து காப்பாத்து ஆத்தா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க லக்ஷ்மி சாமி போட்டோ முன்னாடி இந்த பக்கம் கார்த்திக் வராது கார்த்திக் கேபின் உள்ள போறதுக்கு நுழைறாரு சோட்டு தடுக்கிறாங்க சார் சார் இருங்க இருங்க நான் சுந்தரி மேடம் கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு வந்தேன் அப்புறம் உள்ள போங்க அப்படின்றாங்க யோ நான் யாரும் தெரியல நான் இந்த கம்பெனியோட முதலாளி அவ ஜஸ்ட் சிஇஓ நான் உள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கத்துறாரு கார்த்திக் அதை கேட்டு

ஏய் சிஇஓ மேடம் நினைச்சா உன்னை வேலை விட்டு தூக்க முடியும் அதே நான் நினைச்சாலும் உன்னை வேலை விட்டு தூக்க முடியும் அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள போனோம் நீ சொன்ன நிச்சயமா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்றாரு கார்த்திக் அதை கேட்ட ராமசுபு சார் இவன் அவ்வளவு சீக்கிரம் உள்ள விட மாட்டான் சார் அவங்க மேடம் அவ்வளோ பர்மிஷன் கேட்டுதான் உள்ள போனும் கட் அண்ட் சொல்லிட்டாங்க அவங்க சொன்னாதான் உள்ள விடுவாங்க சார் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க இவன் யார் யார் சொல்றது நான் இந்த முதலாளி நான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டுவ தள்ளி விட்டுட்டு உள்ள போறாரு உள்ள போனா சுந்தரி மல்லிகா கூட வீடியோ கால்ல இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்றாங்க நீ இருக்கிற எவ்வளவு பிஸியா அதுல என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறியா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க மல்லிகா என்ன மேடம் இப்படி கிண்டல் பண்றீங்க அப்படின்றாங்க சுந்தரி கார்த்திக் அப்ப உள்ள நுழையிறாரு பேச ஆரம்பிக்கிறாரு

தெரியல அப்படின்றாங்க சுந்தரி வாட் நார் யூ டாக்கிங் அப்படின்னு திட்டுறாங்க மல்லிகா எதுக்கு உன்னை அந்த போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்கு நீ எல்லாத்தையும் கா பாக்கணும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் நானே பார்க்கலாமா வேணாமான்னு கேட்குறேன் நீதான் எல்லாத்தையும் பார்க்கணும் அதுக்கு தான் உனக்கு அந்த போஸ்டிங் அப்படின்றாங்க மல்லிகா அது இல்லம்மா இதையெல்லாம் பார்க்கணும்னா ஏற்கனவே போஸ்டிங்ல இருந்தவங்கள பத்தி எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும் கிட்ட கொஷின் கேட்க வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க சுந்தரி நீ யாருக்கு பயப்படணும் நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை நீ எல்லாத்தையும் கரெக்டா பாரு யாரு என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம் ஆபீஸ பொறுத்த வரைக்கும் நீ என்கிட்ட கூட கொஸ்டின் கேட்கலாம் அது யாராலையுமே ஏன்னு கேட்க முடியாது கரெக்டான வரவு கணக்கு இருக்கணும் அதுல இருந்து ஒரு பைசா குறைஞ்சா கூட நீ யார வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் அந்த ஆபீஸ ஒவ்வொரு பைசாவும் நானும் அணுவும் கஷ்டப்பட்டு உருவாக்கினது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுது அது வீணா போறதுக்கு நான் ஒரு நாளும் விட மாட்டேன் அணு பேர்ல எழுபது லட்சம் தானம் பண்ணிருந்த கூட நான் என்னன்னு கேட்க மாட்டேன் ஆனா ஏழு லட்சத்துக்கு எந்த கணக்குமே இல்லாம இருக்குன்னு சொல்ற பாத்தியா அப்படி மட்டும் இருக்கவே கூடாது இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு நீ யார வேணாலும் கொஸ்டின் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு ஆனா சரியான எவிடன்ஸ் இருந்தா மட்டும் யாருக்கு வேணாலும் தண்டனை கொடு எவிடன்ஸ் இல்லாம யாரையும் எதையும் கொஷின் பண்ணாது எவிடன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் தீர விசாரிச்சு யார் மேல தப்பு இருக்கோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடு நான் என்னன்னே கேட்க மாட்டேன் அது யாரா இருந்தாலும் சரி யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் அப்படின்றாங்க மல்லிகா தேங்க்ஸ் மா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க சுந்தரி இந்த பக்கம் கார்த்திகை திட்டுறாங்க அறிவில் உங்களுக்கு படிச்சவங்க தானே மேரிட்ஸ் இல்லை சின்ஸ் இல்லை அப்படின்னு திட்டுறாங்க சுந்தரி இப்படி ஒரு CEO கேபின் குள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டு வரணும் தெரிய கூடாது அட்லீஸ்ட் டோர் யாது நாக் பண்ண தேவ இல்ல இப்படி வரீங்களே ஏதோ தரந்து விட்டு ஏதோ வர மாதிரி புத்தி இல்ல உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு கட்டு குத்தாங்களா நீங்க படிக்கும்போது என்ன பேசுறீங்க நீங்க பொறுப்புக்குள்ள இருந்தவங்கள தானே இப்ப பொறுப்புல இல்ல ஆனா பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது மரியாதை நடந்துக்கணும்னு தெரியாது இப்படி வருவீங்க அப்படின்னு பக்கம் சோட்டும் வராது சோட்டியும் திட்டுறாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு திட்டாரு அதை கேட்ட சோட்டு இல்ல மேடம் நான் எவ்வளவு சொன்னேன் மேடம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்தறன்னு சொன்னேன் ஆனா இவரதான் நான் தான் முதலாளி நான் உன்னை வேலைய விட்டு தூக்கிடுவேன் அப்படினு பயமுறுத்துனாரு இருந்தால நான் பெர்மிஷன் கேட்டு தான் அனுப்புவேன்னு சொன்னேன் அதையும் கேட்காம என்ன தள்ளி விட்டு வந்துட்டாரு மேடம் அப்படிங்கறாங்க சோட்டு அத கேட்ட சுந்தரி சொல்றாங்க அவருக்கு தெரியல மேனஸ் உங்களுக்கு தெரியல நீங்க எல்லாம் என்ன படிச்சவரோ அப்படினு திட்றாங்க இருங்க மேடம் சுந்தரி மேடம் இருங்க இப்ப என்ன நான் பர்மிஷன் தானே கேட்கணும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பர்மிஷன் கேட்கறாரு சுந்தரி மேடம் நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கறாரு நாட் நவ் ஐ ஹாவ் நிறைய ஒர்க் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டோடனே நான் கூப்பிடுறேன் I will call you later பிளீஸ் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க சுந்தரி அதை கேட்ட பயங்கரமா இன்சல்ட் ஆகி கார்த்திக் வெளியே வந்து கத்துறாரு பட்டிக்காடு பட்டிக்காடு இதுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்து என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு கத்துறாரு கார்த்திக் அதை கேட்ட ராமசுப்பு கிட்ட வந்து டென்ஷன் ஆகாதீங்க சார் எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க கொஞ்சம் கூலா இருங்க டென்ஷன் ஆனா எதுவுமே யோசிக்க முடியாது கொஞ்சம் காஃபிலாம் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாரு ராமசுப்பு ஒண்ணுதானா போயா அப்படின்றாங்க கார்த்திக் சூடா இருந்தா எப்படி சார் டென்ஷன் நீங்க தான் குறைச்சிக்கணும் ஹாட்டா ஏதாவது உள்ள போட்டீங்கன்னா சூடு குறையும் ஆனா அந்த ஃபெசிலிட்டி நம்ம ஆபீஸ்ல கிடையாது நம்ம ஆபீஸ்ல இருக்கிற காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்றாங்க அதுக்கு மௌனமா இருக்காரு கார்த்திக் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு எடுத்துட்டு வந்து குடுக்கிறாரு காஃபிய கார்த்திக் காஃபி குடிக்கிறாரு என்ன சார் அந்த பொண்ணு உங்க ஊர் பொண்ணு மாதிரி தெரியுது அதான் சுந்தரி அவங்க ஊர் பொண்ணு மாதிரி இல்லை அவங்க ஊர் பொண்ணு தானே எனக்கு தெரியுமே அப்படின்றார் ராமசுப்பு அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு கார்த்திக் ஏன் சார் அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் உங்களை வச்சு செய்யுது எதாவது முன்னாடி ஃபிளாஷ் பேக் இருக்கோ அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது வாழாடிட்டீங்களோ அதனாலதான் தினமும் வச்சு வச்சு செய்யுதோ என்ன சார் எதாவது ஃபிளாஷ் பேக் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு ராமசுப்பு இதோட இன்னைக்கு முடியுது ராமசுப்பு நாளைக்கு என்னென்ன பேசப் போறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க